கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஜபம் செய்வோம் தலைகளை தாழ்த்துவோம் கண்களை முடுவோம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் இது ஆண்டவருடைய வேலை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம் இன்றும் ஆனந்தம்

துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே தேவரை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே என்று ஆனந்தம் இயேசு தருகிறார் தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே கொண்டே இருப்பே தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவான் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் என்றும் கேடகம் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அல்லலுயா ஆனந்தமே அல்லலுயா ஆனந்தமே എൻ എൻ യേശു യേശു മാനന്ദംസു തരുകമാനന്ദംസു തരുകുപേൻ തുതിക്കൊണ്ടേപ്പേ തുതിപ്പുതിപ്പേൺ തുതിക്കൊണ്ടേപ്പേ இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உரைவிடம் உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம் അല്ലേ ലുയാണന്തേ അല്ലെ ലുയാണന്തേ മാനന്ദേസു തരുകോ മാനന്ദം എൻ ഏസു തരുകിപ്പേൻ തുതിപ്പേൻ തുതി കൊണ്ടേപ്പേ துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாத படிக்கு கரங்களில் പാദം കള്ളിൽ മോദാത പഠിക്കേന്വാ ലുയാനന്ദുയാനന്ദനന്ദം എൻ ധരുമാനന്ദം தருகிறான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பே ஸ்தூத்ரம் ஆண்டு ஸ்தூத்ரம் பா நன்றி சுவாமி இந்த நல்ல வேலைக்காக ஆண்டுவரே நன்றி தருமையான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டுபுரே சுவாமி உம்முடைய மக்களோடு கூட பேசக்கூடிய ஆண்டு வரே சுவாமி வெளிப்பாடுகளை கொடுத்ததற்காக அன்றுவரே நன்றி ஆண்டு வரையடியை மறைங்க நீங்கள் வெளிப்படுங்க நீங்கள் பேசுங்க கத்தாவே உம்முடைய சத்தியத்தை ஆண்டு வரை ஆழமாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டு வரைய கிருபைகளை கொடுங்க அன்று முறை எங்களுடைய குறை குற்றங்களை கத்த தயவாய் மன்னித்து எங்களுக்கு வழிகாட்டுங்கப்பா உமக்கு நேராய் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை எங்களுக்கு தருவீராக தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபமேறக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே மீண்டுமாக உங்களை இந்த காணொளி வாயிலாக சந்திக்க கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காங்க நாம் ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம் இது ஒரு நல்ல வாய்ப்பு மீண்டும் நாம் சற்று வேதத்தின் அடிப்படையில் சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சந்திக்க இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் நீங்கள் பழுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை சத்தியத்தை ஆழமாக புரிந்து புரிந்தது மாத்திரமல்ல அதன்படி நடக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க நாம் அவருடைய பாதத்தை இன்னும் நெருங்கி சேரக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனுதினமும் மன்றாடுவோம் இது மிக மிக அவசியம் இது கடைசி காலம் இந்த கடைசி காலத்தில் நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சார் நாம் செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரோமர் ரோமர் எழுதின நிருபம் பௌசணாகிய பவுல் ரோமர் கெழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன் புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா ஆம் ஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான் இந்த வார்த்தையை இன்னைக்கு அடிப்படையாக வைத்து ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இன்னும் உலக பிரகாரமான உலக அந்த சூழலுக்குள்ளவையே இன்னையும் இன்றும் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம் நாம் பழைய வாழ்க்கையை விட்டு கர்த்தருக்குள் வந்திருக்கிறோம் கர்த்தருடையவர்களாய் மாறியிருக்கிறோம் சத்தியத்தை அறிந்தவர்களாக நாம் வந்திருக்கிறோம் சத்தியத்தின்படி நாம் நடக்க உண்மையின்படி நடக்க நேர்மையின்படி நடக்க நீதியின்படி நடக்க நியாயங்களின்படி நடக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இது ரொம்ப அவசியமான ஒன்று இதை நீங்கள் தயவு செய்து உங்களுடைய ஆழ் நீங்கள் பதிய செய்து கொள்ள வேண்டும் நம்மை ஆண்டவர் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை நாம் இருளில் உள்ள மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் இருளான காரியங்கள் தவறான காரியங்கள் என்னுடைய வழக்கம் பழக்கம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நாம் பிரயத்தனம் எடுக்க வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் இது மிக மிக அவசியமான ஒன்று நாம் மிக ஆழமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பல்வேறு காரியங்கள் பல்வேறு காரியங்கள் எங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது ஆகவேதான் இந்த காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த வீடியோவை உங்களுக்கு நாங்கள் வெளியிடுகிறோம் இது போன்ற பல காரியங்களை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது அப்போ அப்பப்ப நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அதை உந்துகின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில தான் இன்றைக்கும் ஒரு விசேஷமான காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு உங்களோடு கூட நாங்கள் கொண்டிருக்கிறோம் நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாக வாழ வேண்டும் சத்தியம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல பல்வேறு காரியங்கள் இன்றைக்கு பாரமாக இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்குள் இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் வந்து நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி சென்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது இன்றும் நாம் அதே பழைய வாழ்வுக்குள் பழைய வாழ்க்கைக்குள் உழன்று கொண்டிருக்கிறோம் என்பது வருத்தமான உண்மையாக இருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும் அன்றைய காலகட்டத்தில் ஆதி திருச்சபையில் ஒரு பிரச்சனை எழுந்தது என்ன பிரச்சனை எழுந்தது என்றால் விருத்த சேதனம் அவசியமா அதை நாம் பிரஜாதி மக்களுக்கு வலியுறுத்த வேண்டுமா என்ற ஒரு பிரச்சனை எழுந்தது அது அன்றைய காலகட்டத்தில் யூதர்களுடைய வழக்கமாக இருந்த ஒன்று விருத்த சேதனம் என்பது யூதர்கள் மத்தியில அது ஒரு வழக்கமாக இருந்த ஒன்றாக நாம் வேதத்துல வாசிக்கின்றோம் ஆனால் அதை இப்பொழுது உலகமெங்கும் போய் சொல்ல வேண்டும் என்ற அந்த அடிப்படையில கர்த்தர் நம்ம மத்திய வேதன சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல ஆண்டவர் நீங்கள் புறப்பட்டு போய் பத்தொன்பதாவது வசனத்துல நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று ஒரு கமிஷனை ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா அந்த அடிப்படையில மக்கள் புறப்பட்டு போன பொழுது அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது அப்ப ஒரு கேள்வி வருகிறது என்ன கேள்வி இதை இந்த அடிப்படையையும் நாம் அவர்களுக்கு சொல்லி அதை வலியுறுத்த வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் வந்தபோது பவுல் அப்போ சிலர்களை நாடி அவர் எருசலேமுக்கு வந்து இந்த பிரச்சனையை குறித்து பேசுகிறார் நாம் என்ன செய்யலாம் இதை எதிர்க்கிறார்கள் அல்லது சிலர் வலியுறுத்துகிறார்கள் இது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் இவர் ரெண்டு விதமான கூட்டம் இருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கே வந்து அவர்கள் கூடி ஜபிக்கிறார்கள் இது அப்போசன் அப்போசன் நடவடிக்கைகள் பதினைந்தாவது அதிகாரத்தில் பத்தொன்பது இருபது வசனங்கள்ல அது சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆதலால் புரஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க கலங்க பண்ணலாகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்தானவைகளுக்கும் வேசிதனத்திற்கும் ரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கிறோம் என்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்து அதை அவர்கள் எல்லாருக்கும் தகவலாக சொல்லி பரப்பினார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்ப இதில் அடிப்படை என்ன என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் லகுவாக ஆண்டவரை நெருங்கி வர வேண்டும் அவர்களை கடினப்படுத்த கூடாது அவர்களை அதிகமான காரியங்களை வலுவாக கொடுத்து அவர்களை சிரமத்திற்குள் ஆக்கக்கூடாது கூடாது அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது காரணம் என்ன ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் மக்கள் ஆண்டவருடைய மக்களாக மாற வேண்டும் அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் அந்த பழைய வழக்கத்திலிருந்து புதிய வழக்கத்திற்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த அடிப்படைக்குள்ளாக அவர்கள் வர வேண்டும் என்ற ஒரு முக்கியமான அந்த எண்ணத்தின் அடிப்படையில இப்படிப்பட்ட முடிவுகளை அன்றைய ஆதி திருச்சபை மக்கள் என்று எடுக்கிறார்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறது அதே போல மத்தியோ இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மாயக்காரராகிய வேதப்பாடுகிறேன் பரிசுகிறே உங்களுக்கு ஐயோ ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிலும் ரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார் என கருமையானே தேவ ஜனமே நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாம் நம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு திருச்சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது சபைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்திப்பீர்களானால் அவர்களை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலை இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்குள் இருக்கிறது இல்லாதது என்ன அந்நிய பாஷை என்ற ஒரு குறிப்பை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது அந்நிய பாஷை என்றால் பற்பல பாஷை உலக அளவிலே இருக்கிறதான ஏழாயிரத்துக்கும் அதிகமான மொழிகளை குறிப்பிடுகிறதான ஒரு வாக்கியமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு தமிழ் தெரியும் என்னுடைய த மொழி தாய்மொழி தமிழ் எனக்கு பிற மொழிகள் அனைத்தும் எனக்கு அந்நிய பாஷைகள் இதைதான் சத்தியம் நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் இன்னைக்கு சபைக்குள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தேவ பாஷை என்று சொல்லுகிறார்கள் தேவனோடு பேசுகிற ஒரு மொழியாக அந்நிய பாஷை இன்றைக்கு சபைக்குள் இருக்கிறது அதை வைத்து ஒருவருடைய அனுபவத்தை கணக்கிடுகிற ஒரு நிலையில இன்றைக்கு இந்த அந்நிய பாஷை மிகப்பெரிய வழியாக பாரமாக இன்றைக்கு மக்களிடத்துல அது புகுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க சமுத்திரத்தையும் மலைகளிலும் கடந்து போய் உங்க மார்க்கத்தானாக மாற்ற வேண்டும் என்று பிரயாசம் எடுக்கிறீர்கள் ஆனால் என்ன செய்கிறீர்கள் கடைசியில அவனை இரட்டிப்பான இரட்டிப்பாக நரகத்திற்குள் தள்ளுகிற நகரத்தின் நரகத்தின் மகனாக அவனை மாற்றுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த அடிப்படை தானே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நான் கேட்கிறேன் இப்படி யோசித்து பாருங்கள் ஆண்டவர் உலகத்துக்கும் இரட்சகர் உலக இரட்சகர் என்று நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை அவர் உலக இரட்சகர் உலக இரட்சகர் என்றால் எல்லா மொழி மக்களுக்கும் அவர் இரட்சகர் என்று பொருள் என்னுடைய மொழிக்கு அவர்தான் கடவுள் அந்நிய மொழிக்கும் அவர்தான் கடவுள் அவர் என்னுடைய தாய்மொழியில் நான் அவரோடு பேசினால் என்னுடைய வார்த்தையை கேட்ப கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறவர் தான் கர்த்தர் அந்நிய பாஷையாகிய ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் கன்னடத்திலும் தெலுங்கிலும் மலையாளத்திலும் குஜராத்தியிலும் ஒரியாவிலும் எப்படி பல பாஷைகள் உலக அளவில் இருக்கிறது வழக்கத்தில் இருக்கிற மொழிகளாக இருக்கிறது அந்த பாஷையில பேசினாலும் கேட்கின்ற கடவுளாக தான் ஆண்டவர் இருக்கிறாரே ஒழிய அவர் நாம் இன்றைக்கு புதிய காரியங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோமே அந்நிய பாஷை என்பது தேவ மொழி தேவ பாஷை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே அப்படியானால் எங்கே கொண்டு போய் நாம் அவர்களை நிறுத்துறோம் என்றால் அவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சமூகத்தினுடைய கடவுள் என்பதை உறுதிப்படுத்துகிறோம் அப்படித்தானே இப்ப அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்றால் அவருக்கு ஹீப்ரு மட்டும்தான் தெரியும் அப்ப நான் அவரை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் நான் எந்த மொழியில பேசணும் ஹீப்ரு மொழியில பேசணும் அவர் கிரேக்க மொழியை அறிந்தவராக இருப்பாரானால் அவரை நான் எந்த மொழியில தொடர்பு கொள்ள வேண்டும் கிரேக்க மொழியில அவரை நான் அவரோடு கூட பேச வேண்டும் அப்படிதான் இன்றைக்கு நிலையை மாற்றி வருகிறார்கள் இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்கள் இது எவ்வளவு கொடூரமான காரியம் அவலட்சணமான காரியம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு உண்மை தெரியாமல் சத்தியம் அறியாத படிக்கு சத்தியத்தை புரட்டி கொண்டு மக்களை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரம் அல்ல ஜாதி வேறுபாடு இன்றைக்கு இருக்கிறது ஜாதி வேறி ஜாதி வெறியில இன்றைக்கு சபைகள் இருக்கிறது இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும் இந்த அடிப்படையை விட்டு நாம் விலகி சத்தியத்திற்கு நேராக நாம் வர வேண்டும் கர்த்தர் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்த வந்திருக்கிறார் ஆகவேதான் யோகா நோஜன் பதினாலு ஆறுல சொல்ற நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர்தான் நமக்கு வழி அவர்தான் நமக்கு சத்தியம் அவர்தான் நமக்கு ஜீவனாக இருக்கிறார் அப்போ சத்தியமாக இருக்கிற கர்த்தரை நாம் அவமதிக்கிறோம் என்றுதானே பொருள் அவமதிக்கிற அந்த செய்கைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சபைகளினை செய்து கொண்டிருக்கிறோம் பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய கொடூரம் என்பதை பாருங்கள் இன்னைக்கு சுசேஷன் சொல்லணும் சுசேஷன் சொல்லணும் சுசேஷன் சொல்ல சொல்லணும் தான் சொல்லணும் தான் எப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் பிரிவினையோடு வா பிரிவினையோட ஜாதி பேதங்களோட நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று சொல்லி மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறோமே அந்த அடிப்படையில் சத்தியத்தை சொல்ல போகிறோம் ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அவலட்சணமான காரியம் இந்த தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் விலகி வர வேண்டும் சத்தியம் நமக்கு உண்மையை கொண்டிருக்கிறது நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்னுடைய பழக்க வழக்கம் என்ன எப்படியாக நான் வாழ வேண்டும் என்னுடைய நான் அன்புள்ளவனாக அன்பு செலுத்துகிறவனாக எல்லாரையும் நேசிக்கிறவனாக எல்லாரையும் அரவணைக்கிறவனாக நான் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒன்று குறுந்தியர் பதிமூணாவது அதிகாரத்துல அன்பை குறித்து ஏராளமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஆனா அதை அறிந்தும் நான் எப்படி இந்த ஜாதி பாகுபாடை பார்க்கிறேன் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழாது இரு மாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும் அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும் அறிவானாலும் ஒழிந்து போகும் நம்முடைய அறிவு குறைவுள்ளது என்று ஆண்டவர் சொல்கிறார் இது இந்த அடிப்படை எனக்குள் இருக்குமானால் நான் எப்படி ஜாதி பார்ப்பேன் நான் எப்படி தவறான உபதேசங்களை போதிக்க முற்படுவேன் என்று நாம் சிந்திக்க வேண்டாமா கட்டாயம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே நிச்சயமாக நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இல்லாத ஒன்றை இருக்கிறதாக இட்டுக்கட்டி நான் என்னுடைய சுய நலத்துக்காக என்னுடைய சுய நலத்தை நான் என்னை பெருசா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில காரியங்களை நான் செய்யக்கூடாது சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதைதான் சத்தியத்தை சத்தியமாக நான் வெளிப்படுத்தி மக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் இன்றைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா பத்தோடு பதினொன்னு தானே பத்தோடு ஒன்னு தானே இது ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லையே கிறிஸ்தவத்துல என்ன வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம் இருக்கிறது என்னிடத்தில் இல்லாதது ஒன்றை உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அல்லவா கேட்கிறார் அப்ப ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இன்றைக்கும் இந்தியாவில கிறிஸ்தவம் மூன்று புள்ளி ரெண்டு புள்ளி மூணு ஆறு சதவீதம் தான் அவ்வளவுதான் இன்றைக்கு அதாவது மூன்று சதவீதம் என்று வைத்துக் கொள்ளலாம் மேக்சிமம் பத்து சதவீதம் என்று வைத்துக் கொள்ளலாம் அவ்வளவுதான் அப்போ மீதம் தொண்ணூறு சதவீதத்தை நாம் எப்பொழுது அடையப் போகிறோம் எப்பொழுது அந்த தொண்ணூறு சதவீத மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல போகிறோம் என்ற கேள்வி நமக்கு வர வேண்டுமா நிச்சயமாக வர வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டாமா நிச்சயமாய் சிந்திக்க வேண்டும் அப்படியானால் நாம் தவறுகளை களைய வேண்டும் முதலாவது சத்திய வார்த்தையை கையில் எடுக்க வேண்டும் சத்தியத்தை தியானிக்க வேண்டும் சத்தியம் எனக்கு எதை போதிக்கிறது என்று நான் ஆழமாக உணர வேண்டும் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நான் அதை தியானித்து தியானித்து உள்வாங்கி அதன்படி என்னுடைய வாழ்வை நான் மாற்றிக்கொள்ள பிரயத்தனம் எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி உலகத்தை அண்ட சராசங்களை படைத்த தேவன் நம்முடைய ஆண்டவர் ஆனால் அவரை புறந்தள்ளி வேறு நம்பிக்கைகளில் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்களே என்ன காரணம் என்றால் வேறு ஒன்றுமல்ல நாம் அவர்களுக்கு நம்முடைய சத்தியத்தில் இருக்கிற அந்த யூனிக்னஸ் தனித்துவத்தை நாம் மக்களுக்கு வெளிப்படுத்தவில்லை அதுதான் வேற ஒன்றும் கிடையாது கிறிஸ்தவத்திற்குள் இருக்கிற தனித்துவங்களை நாம் வெளிப்படுத்தவில்லை எப்படி வெளிப்படுத்த முடியும் நான் பழைய வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பழைய மனிதனாகவே இருந்து கொண்டிருந்தால் நான் எப்படி தனித்துவங்களை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும் வெளிப்படுத்தாத வரையில் நிச்சயமாக அவர்களதை அறிந்து கொள்ளவே முடியாது இன்னொரு உண்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலக அளவில் சரி பாதி அளவு கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டுக்குள் மக்கள் வந்துவிட்டார்கள் கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டிற்குள் இன்றைக்கு உலகம் சரி பாதி அளவிற்கு இருக்கிறது ஏன் என்ன காரணம் காரணம் வேறு ஒன்றுமல்ல மற்ற நம்பிக்கையில் இருக்கிற பல காரியங்கள் அதை அவர்கள் கிறிஸ்தவத்திற்குள்ளும் பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை பல நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கைகள் அவர்கள் பழக்க வழக்கங்கள் அவருடைய செய்முறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்தவத்திற்குள்ளும் பார்க்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இளைய சமுதாயத்தினர் இன்றைக்கு பெரிய அளவில் கடவுள் இல்லை கோட்பாட்டிற்குள் நாத்திகர்களாக மாறி இருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் இந்த கிறிஸ்தவம் மற்ற நம்பிக்கைகளோடு கூட இதுவும் ஒன்றாக இருந்து அதே பழக்க வழக்கங்களோடு அதே அடிப்படைகளை கொண்டதாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அது அல்ல உண்மையில் அப்படி அல்ல சத்தியம் நமக்கு சத்தியத்தை போதிக்க வந்திருக்கிறது சத்தியத்தை போதித்து இருக்கிறார் மற்ற நம்பிக்கைகள் இல்லாத ஒன்றை ஆண்டவர் நமக்கு உண்மையை சொல்லி இருக்கிறார் உண்மையா இப்படிதான் வாழணும் ஆகவேதான் அன்றைக்கு யூதர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் பல்வேறு காரியங்கள் அவர் மக்களுக்கு வித்தியாசமாக போதிப்பதாக அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இவர் கண்டிப்பாக கடவுள் இல்லை என்ற அந்த கோட்பாட்டிற்குள் வந்து அவரை சிலுவையில் அறையக்கூடிய அளவிற்கு யூதர்கள் அன்றைக்கு தீர்மானம் எடுத்தார்கள் என்றால் அவர்கள் ஆண்டவர் சொன்ன காரியங்களை அவர்கள் நம்பவில்லை ஏற்க மனம் இல்லாமற் ஆகவே தான் பல்வேறு காரியங்கள் பல்வேறு காரியங்கள் அவர்கள் முரண்பட்டார்கள் ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்ற வார்த்தைக்கு முரணாக அவர்கள் செயல்பட்டார்கள் முரணாக சிந்தித்தார்கள் அப்ப அந்த முரண் இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்குள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த நாத்திகம் பேசுகிற மக்கள் பெருகுகிறார்கள் என்றால் அவர்கள் பார்க்கிறார்கள் இவர்களுக்குள்ளும் அந்த பிரச்சனை இருக்கிறது ஆகவே கடவுள் இல்லாத கோட்பாட்டுக்குள் நாம் போவோம் அதுதான் சரி என்ற அடிப்படைக்குள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இந்த உண்மையை தயவு செய்து சிந்தியுங்கள் ஜபம் செய்யுங்கள் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள் நாம் வர வேண்டும் அதுதான் முக்கியம் பரிசுத்த வேதாகம்தான் நம்ம கையில எடுத்து வாசிக்கின்ற பொழுதுதான் நமக்கு உண்மைகள் வெளிப்படும் சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் அதை புரியாமலே யாரோ எப்படியோ யாரோ செய்யறாங்க அந்த அவர் ஒரு வழக்கம் இருக்கிறாரு அந்த வழக்கத்தை நாம் பின்பற்றணும் அந்த வழக்கத்தை நாம் பின்பற்றணும் என்று நாம் போய்க்கொண்டிருந்தால் நாமும் குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுறது போல தான் இருக்கும் ஆண்டவர் அதையும் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு என்ன பண்ண முடியாது வழிகாட்டவே முடியாது இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டு கர்த்தரை அண்டி வருவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் காலம் மிக சமீபம் இன்னைக்கு உலகம் முழுக்க எங்கு பார்த்தாலும் வெள்ளங்கள் இயற்கை சீற்றங்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிற சூழல்கள் இன்றைக்கு எல்லாமே வேறாக விட்டது எல்லாம் வேறாகிவிட்டது எல்லாம் மாறிவிட்டது சீதோஷ்ண நிலைகள் மாறிவிட்டது கிளைமேட் சேஞ்ச் என்ற அந்த கோட்பாட்டுக்குள் இன்றைக்கு நாம் வந்துட்டோம் எங்கு பார்த்தாலும் மழை வெள்ளம் இரண்டு மாடி அளவிற்கு வெள்ளங்கள் பத்தடி பதினைந்து அடி இருபது அடி அளவிற்கெல்லாம் இன்றைக்கு மழை வெள்ளங்களை பார்க்கக்கூடிய அவலங்களுக்குள் நாம் வந்துவிட்டோம் இன்றும் இன்னமும் நாம் மரம் திரும்பாமல் என்னுடைய வழக்கத்தின்படி என்னுடைய பழக்கத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அசட்டை செய்கிற அடிப்படையில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் இருப்பேன் ஆனால் நிர்விசாரத்தோடு நான் ஆண்டவரை அணுகுவேன் என்று சொன்னால் நாமும் இந்த கூட்டத்தோடு சேர வேண்டியது தவிர்க்க முடியாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே ஜபம் செய்யுங்க எங்களுக்காக ஜபிங்க ஊழியத்திற்காக ஜபம் செய்யுங்கள் மனமாற்றத்திற்காக ஜபம் செய்யுங்கள் ஆண்டவரை நெருங்கி வாழக்கூடிய அந்த அனுபவத்திற்குள் நாம் வேகமாக கடந்து வர வேண்டும் என்ற அந்த உந்துதலுக்காக ஜபம் செய்யுங்கள் மன பெரிய மாற்றத்திற்காக ஜபியுங்கள் சத்தியம் எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய சூழல் உருவாக வேண்டும் என்று சொல்லி ஜபியுங்கள் அப்பொழுது நமக்கு பெரிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்க முடியும் கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசிர்வதிக்க பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதித்து தருவாராக ஜெபம் செய்யலாம் தலைகளை தாழ்த்துங்க கண்களை மூடுங்க ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் இவ்வளோ நேரம் கூட பேசியிருக்கிறார் என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு சின்ன குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்னும் வரும் காலங்களில் இன்னும் தெளிவாக நாம் இதை குறித்து பேசலாம் எங்களுடைய பதிவுகள் எல்லாம் இந்த போஸ்டர்களாக சின்ன சின்ன போஸ்டர்களாக அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அதையும் வாசியுங்கள் அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கள் அப்போ நிறைய விஷயங்களை நாம் தகவல்களாக அனுப்பி கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் என்று சொல்லி ஒரு ஜப வேலையை மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மூலமாக அதை ஆர்கனைஸ் பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம் யா யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ யாரெல்லாம் ஜப தேவை உள்ளவர்களாக கடினமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது யாராவது எனக்கு ஒரு ஆறுதலாக ஜபம் செய்ய மாட்டாரா என்ற ஒரு எண்ணம் ஒரு வேளை வரும்பொழுது குறிப்பாக மருத்துவமனையில் வியாதியில் இருக்கிற படுக்கையில் வியாதியின் படுக்கையில் இருக்கிற மக்களுக்கு இந்த எண்ணங்கள் வரலாம் அப்படிப்பட்ட தருணங்களில் இருக்கிறவர்கள் இந்த மைக்ரோசாப்ட் மைக்ரோசாஃப்ட் டீம் மூலமாக நீங்கள் நேரடியாக ஆன்லைனில் ஃபேஸ் டு ஃபேஸ் முகமுகமாக நாம் சந்தித்து ஜபிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்தினார் அந்த அடிப்படையில் அந்த காரியத்தையும் இப்பொழுது நாங்கள் செய்து வருகிறோம் அதற்கான லிங்கை நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுறோம் அதில் வந்து மீட்டிங் ஐடி ப்ளஸ் பாஸ்கோர்ட் அதை கொடுக்குறோம் அதை நீங்கள் அந்த டீம்ஸில் லைவ் டாட் காமில் நீங்கள் உள்ளே வந்து மீட்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது அது அந்த மீட்டிங் ஐடி கேட்கும் அந்த ஐடியை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் ஐடியும் அந்த பாஸ்கோர்டை கிளிக் பண்ணால் ஈஸியாக நீங்கள் வந்து அந்த மீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம் நேரடியாக உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பேச முடியும் பேசி அதற்காக ஜபிக்க முடியும் அந்த வாய்ப்பையும் கர்த்தர் இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகவே இதற்காகவும் தயவுசெய்து ஜபம் செய்யுங்கள் இப்படி பல்வேறு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கோ அதையெல்லாம் நாம் பயன்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை மக்களை ஆண்டவருக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண் எடுத்து அதற்காக தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் தலைகளை தாழ்த்துவோம் கண்களை மூடுவோம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் குயவனே குயவனே படைப்பின் காரணனே കളിമണ്ണാണെ എണ്ണയുമേ കണ്ണോക്കി പാത്തിടുമേ കുയവനേ കുയവനേ പടൈ പണകാരനേ കളിമണ്ണ എണ്ണയുമേ കണ്ണോക്കി പാത്തിടുമേ വേറയാണ് പാതീരം നാൻ വേറുത്ത് തല്ലാമലേ നീരമ്പി വഴിയും പാതീരമാളങ്കമേ വേദത്തിൽ കാണും പാത്രമെല്ലാം യേ സുവ பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே ஸ்தோத்திரமாண்டு வரை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு முறை ஒரு சின்ன குறிப்பை ஆண்டவரே சுவாமி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று உந்துதல் கொடுத்தபடியினால அந்த காரியத்தை குறித்து ஆண்டு வரை இன்றைக்கு பேசக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் இதை காண்கிறேன் பார்க்கிறேன் ஆண்டுவரை மக்களோடு கூட நீங்கள் பேசுங்க வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே தங்களுடைய அந்த தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து முற்றிலுமாய் மாறி ஆண்டவர் எங்களுக்கு சொல்ற அந்த அடிப்படையில நாங்கள் வாழக்கூடிய அந்த உணர்வுகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை தந்திர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அவையானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க சமாதானத்தின் தேவன் இந்த நாளை ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பீராக சிதோஷண நிலையிலிருக்கு ஏற்பட்டிருக்கிற பெரும் மாற்றத்தை ஆண்டவரை உங்களுடைய பாதத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் கர்த்தர் எங்களை பாதுகாப்பீராக இந்த சீதோஷ் நிலை மாற்றத்திலிருந்து எங்களை விடுவித்து கர்த்தர் தேசத்திற்கு சேமத்தையும் சமாதானத்தையும் தந்திரல வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் அவையானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து எங்களுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் நான் சொன்ன இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க மைக்ரோசாஃப்ட் டீம் மீட்டுக்காக ஜபம் பண்ணுங்கள் அனுதினமும் டெய்லி ப்ரேயர் இருக்குது காலையில் பத்துலேருந்து பதினொன்று மாலையில் நான்குலருந்து ஐந்து மணி அதற்காகவும் ஜபம் செய்யுங்கள் அநேகருக்கு இது போன்ற காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார்கள் ஆமே ஸ்தூத்திரம்